ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு பி ஃபார் யூ. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரைடே ஷாப் பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ற ஃபுல் பிளான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரைடே ஷாப் வந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நல்ல தொழில் வந்து நீங்கள் தொடரணும்னு நினச்சிருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ரோட்டோரங்களை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை வந்து நம்ம நிறைய வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் வந்து இன்றைக்கி வந்து நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி எவ்வளோ வந்து கடைகள் இருந்தாலும் சரி, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிருந்தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கடை போடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் நீங்கள் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரைடே ஷாப் வந்து தொடங்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டைம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா இதோட டைம். பட் ஆனால் நம்ம மதியானத்துலேருந்தே ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணாலும் ஒரு 3 மணி நேரம் பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இந்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஷாப் பிஸ்னஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் தொழில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லான டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் தெளிவாக ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே விசாரித்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு பொருளும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் இந்த தொழிலுக்கான இடம் வந்து தேர்வு பண்ணுறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஏன்னா இதில் வந்து நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தொழில் வந்து நடக்காது. நீங்கள் வந்து ஒரு நல்ல இடம் பார்த்து ஒரு ஆட்களே இல்லாத நடமாட்டமே இல்லாத ஒரு மெயின் ரோட்டில் கொண்டு போய் நீங்கள் கடையை வச்சிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து தொழில் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு மேஜரான சில இடங்கள் இருக்குது. ஸோ இது போக உங்களோட ஏரியாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான இடங்களில் வந்து நீங்கள் வந்து தொழில் வந்து கண்டிப்பாக வந்து தொடங்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷனான ஏரியா, அதாவது சிக்னல் இருக்கக்கூடிய மாதிரி ஜங்ஷன்ஸ் இருக்கக்கூடாது, 4 முக்கு சந்தி மாதிரி இருக்கணும். பட் ஆனால் அந்த இடத்துல சிக்னல் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது, ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரியான இந்த தெருமுனைகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஜங்ஷன்ஸ் மாதிரியான ஏரியாஸில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஸ்கூல் பக்கத்துலேயோ காலேஜ் பக்கத்துலேயோ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கு, ஸோ பார்க்கு பீச்சு, ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஏரியா பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கேயும் நல்ல பிஸ்னஸ் வந்து நமக்கு நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸ். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஜங்ஷனான ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருச்சி, மதுரை, ஸோ இந்த மாதிரியான மெயினான பஸ் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே வந்து எவ்வளோ கடை இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து பிஸ்னஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் கடை வந்து நமக்கு பக்கத்தில் வந்து போட்டிகளுக்கு வந்தாலும் கூட நமக்கு வந்து தொழில் வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான இடங்கள் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் செலெக்ஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃப்ரைட் ரைஸ் கடை இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல தொழில் வந்து ஆரம்பிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ மெயினாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் ஷாப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப்பாக பண்ண முடியும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவலாக நீங்களே உங்கள் வீட்டிலேருந்து வண்டியை வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் நீங்கள் அந்த வண்டியில் ஃபில் பண்ணிவிட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு போய் கடை போடுறது. இல்லை அப்படின்னா ஒரு ஆட்டோ ஏஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டாடா ஏஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ அந்த டாடா ஏஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஃபுட் கேபின் மாதிரி நம்ம வந்து நம்ம வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து நம்ம செட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த டேரெக்டாக நம்ம அந்த ஆட்டோவில் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு நம்ம வந்து கொண்டு போகிறது. ஸோ இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் போயாகணும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஹையாக ரொம்ப வந்து கம்மியாகும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியான பிளேசஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் போகலாம். இல்லை நீங்கள் ரொம்ப லாங்கில் தான் கொண்டு போய் வந்து கடை வந்து போடணும், இல்லைனா நீங்கள் வந்து ஒரு சிட்டியிலேருந்து ஒரு அவுட்டரில் ஒரு கிராமத்தில் வந்து உங்கள் வீடு இருக்குது, நீங்கள் வந்து தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் தான் போயாகணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம போக முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வண்டியில் தள்ளிட்டு போகிற மாதிரியான கடைகள் இப்போ நீங்கள் கண்டிப்பாக நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரியான இமேஜஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ நேரிலையும் போய் எடுக்க முடியல, ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுனுங்கிறதுனால எந்த கடைகளும் நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி இருக்காது, பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து அவங்க மேக் பண்ணியிருக்காங்க அந்த கடை. ஸோ என்ன தான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பெயிண்ட் அடித்து பண்ணுறதுக்கு பதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணிங்கன்னா கடை பார்க்குறதுக்கு உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லுக்காக இருக்கும், நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம், பட் ஆனால் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணிட்டீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக நம்ம வந்து எம்எஸ் ஸ்டீல், அதாவது நம்ம எல்லா
கமர்ஷியலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டீல், அதாவது பார்த்தீங்கன்னா எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மைல்டு ஸ்டீல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வண்டி வந்து செய்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும். ஸோ இந்த வண்டி நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல்டிங் ஒர்க் ஷாப்ஸ், கொஞ்சம் பெரிய வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு மாதத்துக்குள்ளே வண்டி உங்களுக்கு ரெடியாக கிடச்சிரும். ஸோ செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாடா ஏஸு. ஸோ ஒரு டாடா ஏஸுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுட் கேபின் மாதிரி செட் பண்ணணும். ஸோ சேம் தள்ளிட்டு போகிற வண்டியை வந்து அப்படியே டாடா ஏஸுக்கு பின்னாடி செட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாடா ஏஸ் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2 லட்சரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நல்ல வண்டியாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 லட்சரூபா இந்த கேபினட் செட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துடும். ஸோ டோட்டலாக 4 லட்சரூபா இந்த செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் போகும்போது வரும். ஸோ பட் இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த மாதிரியான தூரத்துக்கு வந்து கொண்டு போய் உங்களோட பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்பட நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட். ஸோ நீங்கள் வந்து பிளேஸ் செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிளேஸ் லாங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்டோவும், கிட்ட இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறது இந்த வெஹிக்கிள் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ என்ன மாதிரியான வெஹிக்கிள் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்கிறத ரெடி பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் உள்ள வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் போய் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகும், ஸோ என்ன செலவாகும் எல்லாத்தையும் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வண்டி கிடைக்கும், எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் வந்து வெஹிக்கிள் வந்து ரெடி பண்ணணும். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பை பண்ணுறது. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரர்கிட்டயே கேட்டு அவர் உள்ள அனுபவத்தில் வந்து சொன்ன ஒரு சில விஷயங்கள், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஸோ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு வராமல் இருக்கிறதுக்காண்டி அவர் சொன்ன விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்னென்னா தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அடிக்கக்கூடிய அந்த ஒரு சட்டி. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கான அந்த தூக்கி தூக்கி ரைஸ் வந்து அடிப்பாங்க. ஸோ அந்த சட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 சட்டி தேவைப்படும். ஸோ ஒன்று எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து அடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டானா சோறு பொங்கக்கூடிய வட்டா, அந்த பிரியாணி வட்டான்னு சொல்லுவோம், பெரிய வட்டா அலுமினியத்தில் இருக்கும். ஸோ அந்த வட்டா வந்து நமக்கு வந்து ஒரு 3 சைஸில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கணும். ஸோ பெரிய சைஸ், அதுக்குள்ள சின்ன சைஸ், ஸோ அதோட சின்ன சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சைஸ் நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ இது வந்து எந்த யூஸுக்குனாலும் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ரைஸ் அடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளான் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கலக்கி வைக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ 3 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வட்டா வந்து நம்ம வாங்கிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அரி. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா காளான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அது வந்து ப்ராசஸ் எல்லாம் நான் கடைசி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த காளான் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து இது பண்ணுறக்காண்டி அந்த எண்ணெய் அரி, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் வடத்தட்டுன்னு சொல்லுவோம், அது பார்த்து பார்த்தீங்கன்னா கடைக்கு முன்னாடி வந்து ரைஸு, அப்புறம் காளான், அதுக்கப்புறம் பூரி, இது எல்லாத்தையுமே நம்ம ஷோ மாதிரி வச்சுருப்போம், ஷோக்காண்டி வச்சுருப்போம். ஸோ அந்த வடத்தட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 தட்டு அந்த மாதிரி வாங்கிக்கணும் நமக்கு தேவைப்படுற மாதிரி. அதுக்கப்புறம் நார்மலாக நமக்கு தேவைப்படக்கூடிய இந்த தட்டு, ஸ்பூனு. ஸோ அப்புறம் கேரியர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி உயரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம். ஸோ அந்த பாத்திரத்தை வந்து மூடி போட்டு மூடுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பாத்திரம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை குருமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடலை, அதாவது பார்த்தீங்கன்னா நான் என்ன எதுலேருந்து தயாரிப்பாங்கன்னா நம்ம பட்டாணி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பட்டாணியிலேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு குழம்பு மாதிரி இருக்கும். ஸோ அந்த குருமாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காளான் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசால் பூரிக்கு வந்து அந்த குருமா தான் ஊற்றி நமக்கு வந்து கிண்டி கொடுப்பாங்க. ஸோ இந்த குருமா வந்து ஊற்றி ரெடி பண்ணி நம்ம வந்து அந்த பெரிய கேன் மாதிரி, டின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டின்ல வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஒரு 20 லிட்டர்லேருந்து ஒரு 30 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக தேவைப்படக்கூடிய பொருட்கள். இது போக அந்த சின்ன சின்ன சட்டி, ஜாமான், இந்த மாதிரியான பாத்திரங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு எது தேவையோ அதை அந்த டைமில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மெயினான விஷயங்கள் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஸ்பிளேக்கு வைக்கக்கூடிய இந்த வடத்தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக வாங்கிக்கணும். இது வந்து அலுமினியத்தில் நமக்கு வந்து அவைலபிள் இருக்கும், பட் ஆனால் அலுமினியத்தில் வாங்கினீங்கன்னா பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொஞ்சம் விலை கூடதான் நீங்கள் வந்து வாங்கிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது மெயினான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் அடிக்கக்கூடிய சட்டி இருக்குது. ஸோ இந்த ரைஸ் அடிக்கிற சட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இமேஜில் பார்க்குற மாதிரி நமக்கு ரெடிமேடாகவே அந்த சட்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாலோ பைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பைப் வந்து நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச நாள், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அந்த சட்டியோடு சேர்த்து அந்த அந்த ஜாயிண்ட் வச்சுருக்க இடம் வந்து உங்களுக்கு உடஞ்சி போயிடும். ஸோ இது அடிக்கடி உங்களுக்கு வந்து செலவு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ரைஸ் கடையில் மேஜராக செலவு வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சட்டி வந்து நமக்கு அடிக்கடி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு மெயினாக நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செகண்ட் இமேஜில் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய வடை சட்டி வாங்கிக்கணும் இரும்பில். ஸோ அதாவது ரைஸ் அடிக்கிற சட்டி சைஸுக்கே கொஞ்சம் ஒரு பெரிய வடை சட்டி. ஸோ ரொம்ப வெயிட்டாக வாங்கிடக்கூடாது, நமக்கு வந்து தூக்கி அடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரியான வடை சட்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான வடை சட்டி வாங்கி, ஸோ அதை வந்து நீங்கள் வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து சைடில் ஒரு பைப் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கணக்கூடன பைப்பாக பற்ற வச்சு ஒரு ஹேண்டில் மாதிரி அதில் நீங்கள் செட் பண்ணி வாங்கிக்கணும்.
ஸோ இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைஸ் செட்டிக்கு அடிக்கடி வர்ற செலவு வந்து உங்களுக்கு கம்மியாயிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து மெயினான விஷயங்கள், இந்த ரெண்டு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தேவையான பொருட்கள் எக்யூப்மெண்ட்ஸில் நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர். ஸோ நீங்கள் வந்து வீடுகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் வந்து கடைகளுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோட்டோரங்களை நம்ம வந்து கடை வந்து வைக்கும்போது இந்த சிலிண்டர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைகளுக்குன்னே இருக்கக்கூடிய, மெயினாக கடைகளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய சிலிண்டர். ஸோ இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும், எல்லா கேஸ் கம்பெனிலையும் நமக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேஸ் கம்பெனியில் போயிட்டு இந்த மாதிரி கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சிலிண்டர் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த சிலிண்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 14.5 kg சம்திங் வரும். ஸோ இந்த சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 19 kg. பட் ஆனால் இது 4 kg 5 kg தான் நமக்கு வந்து கூட வரும். பட் ஆனால் ரேட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து சில ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரைஸ் ஷாப்ஸில் வந்து இந்த சிலிண்டருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம வீடியோவில் சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரைஸ் ஷாப்பில் வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது சிலிண்டர் வந்து எந்த மாதிரி நமக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில ட்ரிக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம வீடியோவில் சொன்னாலும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து சொல்லலை. ஸோ இந்த சிலிண்டர் வந்து வாங்கிக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிலிண்டர் வந்து நமக்கு மேஜராக தேவைப்படக்கூடிய விஷயம். ஸோ அது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே தயாரிக்கிறது. ஸோ மொத்தம் 3 ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து இந்த கடையில் வந்து தயாரிப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃப்ரைட் ரைஸ், இன்னொன்று வந்து காளான், இன்னொன்று வந்து பூரி ஐட்டம்ஸ். ஓகேங்களா? இந்த மூணு தான் மேஜராக எல்லா ஃப்ரைட் ரைஸ் கடையிலையும் எல்லா ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மூணு தான். ஓகேங்களா? இந்த ஃப்ரைட் ரைஸ் தயாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் கூட இருக்குது. ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் வந்து ஒன் ரெண்டு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா செஞ்சிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் காளானுக்கும் அதே மாதிரி தான் பூரிக்கும். இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுல தான் உங்களுடைய கடையில் உள்ள வியாபாரங்கள் வந்து இருக்குது. ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து எந்த மாதிரி பதமாக வந்து நீங்கள் அரிசி வடிக்கிறீங்க, ஸோ காளான் வந்து எந்த மாதிரியான டேஸ்ட்டில் வந்து நீங்கள் கொண்டு வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட சேல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் நீங்கள் வேலைக்கு போயிடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ஒரு 1 or 2 month 3 month நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடையில் சும்மா ஒரு பார்சல் மடிக்கிறதுக்காண்டி நீங்கள் வேலைக்கு போனால் கூட கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் வந்து வேலைக்கு போய் கற்றுக்கிட்டீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்க செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக கொஞ்சம் டேஸ்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு புதுசான ஒரு டைப்பில் நீங்கள் பண்ணீங்கன்னா உண்மையிலே நல்ல ஒரு சேல்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தனால நீங்கள் ஒரு கடைக்கு வேலைக்கு போய் தான் கற்றுக்கிட முடியும். மிச்ச தொழில் மாதிரி இதை வந்து பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து டேஸ்ட்டு இந்த இதை பொறுத்து தான் நமக்கு வந்து சேல்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு கடையில் வேலைக்கு போய் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல டேஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா நான் ரெண்டாவது தடவை உங்கள் கடைக்கு தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதனால் ஒரு கடைக்கு வேலைக்கு போய் கற்றுக்கோங்க, உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸுக்கு தேவையான விஷயங்கள், தேவையான நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். ஸோ செகண்ட்ஸ் இதுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான பார்ட்ஸ் மட்டும்தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது போக நமக்கு வந்து சில்லற செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரும். ஸோ அதை வந்து நான் சேர்க்கலை. ஸோ அதுக்கும் அதர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 நான் போட்டிருக்கேன். பட் ஆனால் அதை விட அதிகமாக கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ ஷாப்பு அதாவது நம்ம தள்ளுவண்டி, நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த தள்ளுவண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.5 lakh ரூபா சாலிடாக வந்துடும். அதுக்கு மேலே வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் பார்வை கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சி எதை எதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேஜராக 1.5 lakhs வந்து வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச பையன் அவன் செஞ்ச அந்த வண்டிக்கான செலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான் வந்துச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakh ரூபா வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 burner stove, அதாவது நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஷாப்பில் ஒரு ஸ்டவ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, அந்த வண்டியில் ஒரு ஸ்டவ் ஃபிக்ஸ் பண்ணீங்க, அது கிடையாது. தனியாக வீட்டில் வந்து நம்ம அரிசி வந்து ரைஸ் வந்து வடிக்கிறதுக்கு, காளான் ஃப்ரை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு ஒரு 2 burner கமர்ஷியல் ஸ்டவ் ஒன்று வேணும். ஓகேங்களா? இந்த ஸ்டவ் வந்து நமக்கு வந்து 10,000 ரூபா வரும். ஸோ அது வந்து இமேஜ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டவ் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஸ்டவ் வந்து நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு 10,000 ரூபா வரைக்கும் வரும். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரைஸ் சட்டி அப்புறம் அந்த பெரிய வட்டா இதெல்லாமே சேர்த்து நமக்கு ஒரு 50,000 ரூபா வரைக்கும் செலவு வந்துடும். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் ஒரு 40,000 ரூபா சேர்த்தாலும் 2.5 lakh ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை வந்து நீங்கள் நல்லபடியாக ஆரம்பிக்கலாம். தள்ளுவண்டியில் ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து தள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வண்டியில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த ரேஞ்ச் உங்களுக்கு வரும். ஸோ இதே நீங்கள் வந்து டாடா ஏஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது கூட 2 lakh ரூபா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சாலிடாக 2 lakh ரூபா வந்துடும். ஸோ 4.5 lakh ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டாடா ஏஸில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் ஃபாஸ்ட் ஃபுட் பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வரும். ஸோ மேஜராக ஆகக்கூடிய செலவுகள் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு நாளைக்கு உங்களுக்கு சாலிடா 3000 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு பையன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து பார்ட் டைம் ஜாபுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு பார்சல் மடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணாலும் கூட ஒரு நாளைக்கு 3000 ரூபா சாலிடாக நிற்கும். ஸோ இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பிளேஸை தான் பொறுத்து இருக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல வந்து கடையை போட்டு நீங்கள் வந்து 3000 ரூபா ப்ராஃபிட் வரலன்னு சொன்னீங்கன்னா அது வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு கரெக்டான பிளேஸில் வந்து நீங்கள் போட்டு ஷாப் வந்து ஆரம்பிக்கணும், 3000 ரூபா சாலிடாக உங்களுக்கு ப்ராஃபிட் வருங்க. ஸோ அதனால் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய இடத்த பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஸோ நல்ல இடமா சூஸ் பண்ணிங்கன்னா இதோட அதிகமாக 5000 ரூபா ப்ராஃபிட் வர கடைகள் கூட இருக்குது, ஓகேங்களா? ஸோ சாட்டர்டே சண்டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து இருக்கும். சண்டே விட்டுருங்க, சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல அதிகமான சேல்ஸ் வந்து இருக்கக்கூடிய நாள் வந்து சாட்டர்டே தான். அதனால் நீங்கள் வந்து சாட்டர்டேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு வண்டி நீங்கள் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக 6 மந்தில் ரெண்டாவது வண்டி போட்டுருவீங்க. ஒரு நல்ல இடத்துல நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 6 மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் தொழிலில் உள்ள விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா செகண்ட் வண்டி நீங்கள் ரெண்டாவது வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து 6 மந்த்தில் நீங்கள் வந்து போட்டுருவீங்க, ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ இதில் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் அடிக்கிறதுக்கு கிந்திக்காரங்க யாராவது ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு கரெக்டாக தெரியுது. ஸோ நான் மேஜராக பார்த்த கடைகளில் இந்த ஹிந்திக்காரங்க நின்று எந்தெந்த கடையிலலாம் ரைஸ் அடிக்காங்களோ அந்த கடையில் ரைஸ் வந்து நல்லா இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு சின்ன பையன், அதாவது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்திக்கார பையனை வந்து நீங்கள் ரைஸ் அடிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ சேலரியும் கம்மியாக தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அதுக்குன்னு ஹிந்திக்காரங்க எல்லாருக்குமே ரைஸ் அடிக்க தெரியும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, அதாவது நீங்கள் ரைஸ் அடிக்கிற கடையில் நிற்கக்கூடிய ஹிந்திக்காரங்க கிட்ட கேட்டிங்கனாலே கண்டிப்பாக அதுக்கு ஆள் இருக்கும், அவங்களே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஆள் இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்கள் ரைஸ் அடிக்கலாம், ஓகேங்களா? இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு ஹிந்திக்காரங்க கழிவு வடநாட்டுக்காரங்களாம் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்ல கூட்டங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே நிறைய பேர் நமக்கு வந்து மாஸ்டர்ஸ் வந்து அவைலபிள் இருக்காங்க, அப்படின்னா சம்பளம் வந்து அதிகமாக தான் கேட்பாங்க, அவங்கள வச்சு அடிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஓனாக நீங்களே கூட பண்ணலாம், ஓகேங்களா? இது பழகிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் சட்டியை தூக்கி தூக்கி அடிச்சோம்னா இதுக்கெலாம் ஏதாவது படிக்கணும், 6 மாதம் 10 மாதம் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு கடையில் வந்து வேலைக்கு நின்னீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சு போகும், ஓகேங்களா? அது பக்கத்தில் நின்று நீங்களே வந்து கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட நீங்கள் கேட்டீங்கனாலே அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அடிச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடலாம். ஸோ ஒரு 3 மாதம் நீங்கள் வேலைக்கு நின்னீங்கனாலே இந்த தொழில் உள்ள விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஓனாக வந்து கடை ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 3 மாதம் நீங்கள் வேலை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் உள்ள விஷயங்கள், இதுக்கு எவ்வளோ செலவாகுது, அதுக்கு எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ லாபம் வரும், எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் மேஜரான விஷயம், ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சப்பட அடிக்கும் லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் பிஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் செட் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கூட கூட கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் இளைஞர்களுக்கும் நன்றி, வணக்கம்.